நான் வணக்கம். இப்போ நம்ம ஜிகே கார்ஸில் இருக்கிறோங்க. நம்ம ஷோரூம்னு பார்த்துட்டிங்களாக பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து மங்கள சாலையில் பாரப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம ஷோரூமுக்கு அருகாமையில் வந்து எம்பிஎஸ் தியேட்டர் இருக்குதுங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து நிசானில் மைக்ரா பார்த்துட்ருக்குங்க. இதனோட மாடல்னு பார்த்துக்கிட்டிங்களாக 2012 ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கு 2 ஓனருங்க. இது வந்து வேரியண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கு டீசல் வேரியண்ட்டுங்க. இதில் சிங்கிள் ஏர் பேக்கோடு வந்துடுதுங்க. சீட் கவர் லெதர் சீட் போட்டிருக்குறாங்க. டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு 75% இருக்குங்க. ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்களாக்கு இது வந்து ஒரு 3 ரூபா கேட்குறாங்க. வாங்க நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து நிசானில் வந்து டெரினோ பார்த்துட்ருக்குங்க. இது ஓனர்னு பார்த்துக்கிட்டிங்களா சிங்கிள் ஓனருங்க. மாடல் பார்த்துக்கிட்டிங்களா ஒரு 2014ங்க. இதனுடைய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 530,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க. இது வந்து உங்களுக்கு டாப் அண்ட் மாடலுங்க. ஏபிஎஸ் அலாய்ஸு ஏர் பேக் எல்லாமே வந்துடுங்க. நேரில் வாங்க அனுசரித்து பேசி கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஸ்விஃப்ட் பார்த்துட்டு இருக்குங்க. மாருதி கம்பெனியில் ஸ்விஃப்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாடல்னு பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2015 ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கு 2 ஓனருங்க. இது கிலோமீட்டர்னு பார்த்தீங்களாக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. இது வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர் பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டிங்களாக்கு 4 டயருமே பக்கா கண்டிஷனுங்க. உள்ள இன்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கு இன்டீரியல் வந்து உங்களுக்கு எல்லாமே லெதர் சீட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்பருன்னு பார்த்துக்கிட்டிங்களா திருப்பூர் லோக்கல் நம்பருங்க. இதனுடைய ரேட்டு என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஒரு 530,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது வந்து மாருதியில் வந்து ஆல்டோ K10 பார்த்துட்ருக்குறாங்க. இதனுடைய மாடல்னு பார்த்துட்டிங்களாக்கு 2010 2 ஓனருங்க. கிலோமீட்டர்னு பார்த்துட்டிங்களாக்கு ஒரு 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வேரியண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. டயர் 4 டயருமே புது டயர் மாற்றிருக்கிறாங்க. 4 அலாய்வீல் வந்துடுதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க. 2 பவர் விண்டோ வந்துடுதுங்க ஃப்ரண்ட்டில். இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2,40,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஹூண்டாய் கம்பெனியில் வந்து i10 பார்த்துட்டு இருக்கிறேங்க. இதன் மாடல்னு பார்த்துட்டிங்களா 2010 2 ஓனருங்க.
கிலோமீட்டர்னு பார்த்துக்கிட்டீங்களா உங்களுக்கு ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் அவைபிளுங்க. இதனுடைய பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறத வந்து உங்களுக்கு 265,000 கொடுத்துருக்குறாங்க. உள்ள ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துருங்க, நாலுமே பவர் விண்டோ வந்துடுதுங்க. டயருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புது டயர் பார்த்தா மாற்றிருக்கிறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செவர்லெட்டில் வந்து ஃபீட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. இதனுடைய மாடல்னு பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2012 ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கு 2 ஓனருங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்களா ஒரு 95,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க. டயர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்களா ஒரு 80% இருக்குங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுதுங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து ரெனால்டில் வந்து லார்ஜ் பார்த்துட்ருக்குங்க. இதனுடைய மாடல்னு பார்த்துக்கிட்டிங்களா 2017 சிங்கிள் ஓனருங்க. சர்வீஸ் ரெக்கார்டு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்களா 4 டயருமே புது டயர் மாற்றிருக்கிறாங்க. இன்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்களா சீட் கவர் வந்து இப்போ லெதர் சீட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ வந்துடுதுங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்களாக்கா இது ஒரு 6 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஸ்விஃப்ட்டில் வந்து 2011 பார்த்துட்ருக்குங்க. இது ஓனர்னு பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2 ஓனருங்க. இது டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்களா 4 டயருமே புது டயர் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பிரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஒரு 4 லட்சம் ரூபா கேட்குறாங்க. உள்ள சீட்டுன்னு பார்த்துட்டிங்களா கம்பெனி சீட் கவர் என்ன மாற்றாமே வச்சுருக்குறாங்க. அலாய் வீல் வந்துடுதுங்க, 5 வீல் வந்துடுதுங்க. இதனுடைய பிரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்களா ஒரு 4 லட்சம் ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து கொடுக்கலாம்.